கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 16. இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல். ஏசாயா 28:12. நாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் நம்பிக்கையாக இருக்கின்றோம். தம்முடைய வாக்கு தத்தங்களின்படி நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை அழைத்தவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நல்ல வார்த்தைகளின்படியையும் நமக்கு இழைப்பாறுதல் நிச்சயமாக தருவார். வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த இழைப்பாறுதல் அல்லது சமாதானம் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கும் விசேஷ ஆசீர்வாதம். நாம் எவ்வளவாய் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோமோ அவ்வளவாய் பரிசுத்த குணமுள்ளவர்களாய், பரிசுத்த சிந்தனை உள்ளவர்களாய் சமாதானம் நம்மில் நிறையும். இது சாதாரண விகிதாச்சாரத்தை பொறுத்தது. நாம் கிருபையில் எவ்வளவாய் வளர்கிறோமோ, கர்த்தருடைய அறிவில் எவ்வளவாய் வளர்கிறோமோ, சத்தியத்தில் எவ்வளவாய் வளர்கிறோமோ, அவ்வளவாய் நாம் ஆறுதலும் பலமும் பெறுவோம். நாள்தோறும் தேவ சமாதானம் நமக்குள் இருக்கும். நாம் அவருடைய தேவ அன்புக்குள் நிலைத்திருக்க முடியும் என்பதே ஆமென்.